எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கஞ்சா அடிக்கிறதுனால வந்து அந்த ஆண்மைத்தன்மை குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து சிவன் சொத்துன்றது குலநாசம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு லேடி கூட சொல்லியிருந்தாங்க, சிவனோட கோயிலுக்கு போயிட்டு அந்த விபூதியெலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, எடுத்துகிட்டு வந்தால் அது நம்ம குலமே நாசமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது அப்படி கிடையாது. சிவனை நினச்சி சித்தர்கள் அதிகப்படியான தியானத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பசியின்மை அப்படின்றது, பசி வந்துட்டு தான் அந்த தியானம் கலைஞ்சிடக்கூடாதுக்காக தான் அந்த கஞ்சான்ற ஒரு பொருளை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதிகப்படியாக. ஏன்னா அதை அதிகமாக அடிக்கிறதுனால பசின்ற ஒரு விஷயம் வராது. ஆனால் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவன் நினச்சி நம்ம வந்து ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம சிவனடியார் ஆகிடுவோம். ஸோ நமக்குன்னு குடும்பம் ஃபேமிலி அப்படின்றது நம்ம வம்சம் வளராது, அதோட நம்மளோட கடைசி. அதனால தான் சிவன் சொத்து குலநாசம், சிவனுக்கு சொந்தமான நாம நமக்கு குலம் கிடையாது. அதுதான் சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.